வாழ்க வளமுடன். இன்றைய வீடியோ பதிவில் எள்ளுண்டை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஊரில் எல்லாம் எள்ளுண்டை செய்யும்போது வெறும் எள்ளு மட்டும் சேர்த்து செய்ய மாட்டாங்க. அதுலேயே ஊற வச்ச அரிசியும் சேர்த்து இடித்து தான் எள்ளுண்டை செய்வாங்க. அந்த முறையில் இன்றைக்கி செய்யலாம். இதற்கு தேவையானவை எள்ளு 2 கப், 1 கப் அரிசி. இந்த அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 கப் வெல்லம். இது தீட்டின எள்ளு. இந்த எள்ளை வெறும் கடாயில் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். பட் பட்டுங்கிற சவுண்டோடு இந்த எள்ளு நல்லா பொதிஞ்ச பிறகு அதை எடுத்து தனியாக தட்டில் கொட்டி ஆற வைக்கணும். இப்போது மிக்சி ஜாரில் ஊற வச்சு வடிகட்டின அரிசியை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும். இது நல்லா மாவான பிறகு அதையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே மிக்சி ஜாரில் எள்ளு 1/4 பங்கு, அரிசி மாவு 1/2 பங்கு, வெல்லம் 1/2 பங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வெல்லமும் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் வரும். இதையும் எடுத்து தனியாக வச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு தடவை எள்ளு 1/4 பங்கு, 1/2 பங்கு அரிசி மாவு, 1/2 பங்கு வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க 1/2 பங்கு எள்ளையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து தனியாக பொடிச்சு எடுக்கணும். இந்த 1/2 பங்கு எள்ளு மிக்சியில் போட்டு பொடிக்கும் பொழுது 2-3 பல்ஸ் விட்டால் போதுமானது. அப்போவே இது நல்லா நைஸ் ஆகிடும். ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது எண்ணெய் விட்டு ஸ்மெல் வரும். அதனால் 2-3 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி பொடியாகிற அளவுக்கு இதை பொடி பண்ணிக்கணும். இப்போ இந்த பொடி பண்ணதை ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச அரிசி மாவு, வெல்லம், எள்ளு கலவையில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறணும். அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சோம்னா நம்மளுடைய சுவையான எள்ளு உருண்டை இப்போது தயார். இந்த எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் கூட தேவையில்லை. இந்த எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெயே போதுமானது. ரொம்ப சத்தான சுவையான எள்ளு உருண்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பொதுவாக இங்கே எல்லோரும் எள்ளு உருண்டை செய்யும் பொழுது எள்ளும் வெல்லமும் மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. ஆனால் ஊரில் செய்யும் பொழுது இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு இடித்து அதையும் சேர்த்து தான் செய்வாங்க. அதுதான் வயிற்றுக்கு நல்லதும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் தான் இன்றைக்கி நாம் எள்ளு உருண்டை செய்யுது எப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சத்தான இந்த எள்ளு உருண்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடல் நல்ல வலுப்பெறும். எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது ரொம்ப சத்தானதும் சுவையானதும் கூட. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எள்ளு உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.